வெல்கம் டு TNPSC ஃபேமிலி. இலவச அழகு தேர்வு, தேர்வு எண் 1. இலவச அழகு தேர்வுனா நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 6 வகுப்புலேருந்து பார்க்குறோம். இந்திய தேசிய இயக்கம், இந்தியாவின் வரலாறு தான் நம்ம பார்க்குறோம். அந்த தலைப்பில் முதல் பாடம் வந்து சிந்துவெளி நாகரிகம். இது வந்து 6 வகுப்பு முதல் பருவம். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கையில் ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு எம்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டின் ரீட் பண்ண நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. டெஸ்ட் எழுதி முடித்ததும் நம்ம இதோட ஆன்சர் என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமேலே நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 1, சிந்துவெளி நாகரிகம் போ.அ.மு. ஆப்ஷன் ஏ 3500 முதல் 2000 வரை. ஆப்ஷன் பி 3100 முதல் 1100 வரை. ஆப்ஷன் சி 1700 முதல் 1122 வரை. ஆப்ஷன் டி 3300 முதல் 1900 வரை. கொஸ்டின் நம்பர் 2, நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? கிரேக்கம், ஆங்கிலம், லத்தீன், தமிழ். நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? கொஸ்டின் நம்பர் 3, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேசன், ஆப்ஷன் பி ஜான் மார்ஷல், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும். ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? கொஸ்டின் நம்பர் 4, லாகூரிலிருந்து கராச்சிக்கு எப்போது ரயில் பாதை அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1852, ஆப்ஷன் பி 1856, ஆப்ஷன் சி 1860, ஆப்ஷன் டி 1861. லாகூரிலிருந்து கராச்சிக்கு எப்போது ரயில் பாதை அமைக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 5, மொகஞ்சதாரோ அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1921, ஆப்ஷன் பி 1922, ஆப்ஷன் சி 1920, ஆப்ஷன் டி 1924. மொகஞ்சதாரோ அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு. கொஸ்டின் நம்பர் 6, இந்திய தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1860, ஆப்ஷன் பி 1861, ஆப்ஷன் சி 1864, 1856. இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி, சென்னை, கல்கத்தா, மும்பை. இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கொஸ்டின் நம்பர் 8, எந்த மாநிலத்தில் தந்தத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது? அது தங்கத்தினால் வந்துருச்சு, அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தந்தத்தினால், எந்த மாநிலத்தில் தந்தத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது? ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப். வெண்கலத்தால் ஆன நாட்டியமங்கை சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோ, லோத்தல், ஹரப்பா, காளிபங்கன். வெண்கலத்தால் ஆன நாட்டியமங்கை சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 10, ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பு 1200000 சதுர கிலோமீட்டர், 1300000 சதுர கிலோமீட்டர், 1500000 சதுர கிலோமீட்டர், 1000000 சதுர கிலோமீட்டர். ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பு. ஹரப்பா நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்தன? 5, 6, 10, 12. ஹரப்பா நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்தன? கீழ்கண்டவற்றில் சரியானது: திட்டமிடப்பட்ட நகரம், கட்டிட வேலைப்பாடு, தூய்மை,
பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை, விவசாய கைவினை தொழிலுக்கான அடித்தளம், மேற்கண்ட அனைத்தும் சரி. குவஸ்டின் நம்பர் 13. புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஹரப்பா, காளிபங்கன், மொகஞ்சதாரோ, லோத்தல். புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? லோத்தல் எங்கு அமைந்துள்ளது? குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், பாகிஸ்தான். லோத்தல் எங்கு அமைந்துள்ளது? குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், பாகிஸ்தான். கேவிடி என்பது என்ன? குவஸ்டின் நம்பர் 15. கேவிடி என்பது என்ன? காவேரி, வஞ்சி, தொண்டி, கொற்கை, தொண்டி, மத்ரை. கொற்கை, வஞ்சி, தொண்டி, வஞ்சி, தொண்டி, கூடல் நகர். பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயருடைய ஆறுகளில் சரியானது எது? தொண்டி, கூடல் நகர், காவேரி வாலா, வஞ்சி. பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயருடைய ஆறுகளில் சரியானது எது? கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் ஐசோடோப்பு C12, C13, C14, C15. சிந்துவெளி நாகரிகம் தெற்கில் எங்கு வரை பரவி இருந்தது? கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா. சிந்துவெளி நாகரிகம் தெற்கில் எங்கு வரை பரவி இருந்தது? இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எது? சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், மொகஞ்சதாரோ நாகரிகம், திராவிட நாகரிகம். இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எது? எந்த ஆண்டு மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த ஆண்டு மொகஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது? 1920, 1921, 1922, 1928. எந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகின்றன? சான்குதாரோ, கோட்டிஜி, லோத்தல், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், காளிபங்கன், ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. தமிழ்நாட்டின் ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய எந்த பகுதியில் வழக்கத்தில் உள்ளது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இத்தாலி. ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் எந்த நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் சுமேரியர், பாபிலோனியா, ஏ மற்றும் பி, கிரேக்கம். பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய எந்த பொருளின் தன்மையும் அளவும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருளோடு ஒத்திருந்தன? பானை, முதுமக்கள் தாளி, கேடயம், செங்கற்கள். சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் எது? வேட்டையாடுதல், வணிகம், மீன்பிடித்தல், வேளாண்மை. சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம். தவறான இணையை தேர்ந்தெடு. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல், கோட்டை தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம்,
ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செம்பு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம். செம்பு, தங்கம், இரும்பு, வெள்ளி. செம்பு, வெள்ளி, இரும்பு, தங்கம். கூற்று: ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம்: ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்று காரணமும் சரி, கூற்று தவறானது, காரணம் சரி. கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. கூற்று மற்றும் காரணம் தவறானவை. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? மண் மிகவும் வளமானதால், சீரான காலநிலை நிலவுவதால், போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால், பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஸோ சிந்துவெளி நாகரிகம் இன்றைக்கான டெஸ்ட்டில் வந்து நம்ம 30 question பார்த்துட்டோம். இப்போது இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதின உங்கள் ஷீட்டை, உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஆல்ரெடி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் எல்லாருமே ஆன்சர் எழுதியிருப்பீங்க. இப்போது கரெக்ட் ஆன்சரை வந்து நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஒவ்வொரு ஆன்சராக டிக் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக நீங்கள் எழுதி முடித்ததும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிந்துவெளி நாகரிகம் போஆமு 3300 முதல் 1900 வரை. சிந்துவெளி நாகரிகம் போஆமு 3300 முதல் 1900 வரை. நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? லத்தீன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். க்வெஸ்சன் நம்பர் 4. லாகூரிலிருந்து கராச்சிக்கு எப்போது ரயில் பாதை அமைக்கப்பட்டது? லாகூரிலிருந்து கராச்சிக்கு எப்போது ரயில் பாதை அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1856. க்வெஸ்சன் நம்பர் 5. மொகஞ்சாந்தாரோ அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு? ஆப்ஷன் சி 1920. மொகஞ்சாந்தாரோ அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. இந்திய தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி 1861. இந்திய தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? 1861. இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ டெல்லி. இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. க்வெஸ்சன் நம்பர் 8. எந்த மாநிலத்தில் தந்தத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி குஜராத். எந்த மாநிலத்தில் தங்கத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி குஜராத். வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கை சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? க்வெஸ்சன் நம்பர் 9. வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கை சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோ. க்வெஸ்சன் நம்பர் 10. ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பு? ஆப்ஷன் பி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹரப்பா நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்தன? ஆப்ஷன் பி 6 பெரிய நகரங்கள் இருந்தன. ஹரப்பா நாகரிகத்தில் 6 பெரிய நகரங்கள் இருந்தன. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும். புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ ஹரப்பா. லோத்தல் எங்கு அமைந்துள்ளது? குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. கேவிடி என்பது என்ன? கொற்கை, வஞ்சி, தொண்டி. ஆப்ஷன் சி. பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயருடைய ஆறுகளில் சரியானது எது? ஆப்ஷன் சி காவிரி வாலா. கார்பன் வயது கணிப்பில் பயன்படும் ஐசோடோப்பு? ஆப்ஷன் சி C14. சிந்துவெளி நாகரிகம் தெற்கில் எங்கு வரை பரவியிருந்தது? ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா வரை பரவியிருந்தது. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எது?
ஆப்ஷன் சி மொகஞ்சாந்தாரோ நாகரீகம். எந்த ஆண்டு மொகஞ்சாந்தாரோ கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1922. கீழ்கண்ட எந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்துகின்றன? ஆதிச்சநல்லூர், காளிபங்கன். ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டின் ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய எந்த பகுதியில் வழக்கில் உள்ளது? ஆப்கானிஸ்தான். ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் எந்த நாட்டுடன் வணிக தொடர்பை கொண்டிருந்தன? ஆப்ஷன் பி பாபிலோனியா. பண்டைய தமிழ் மக்கள் பயன்படுத்திய எந்த பொருளின் தன்மையும் அளவும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருளோடு ஒத்திருந்தன? முதுமக்கள் தாலி. ஆப்ஷன் பி. சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் எது? சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் வேட்டையாடுதல். ஆப்ஷன் ஏ. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலத்தை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் உலோக காலத்தை சார்ந்தது. தவறான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகம், காவேரி ஆறு. ஆப்ஷன் டி. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். ஆப்ஷன் ஏ. கூற்று. ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம், ஹரப்பா மக்கள் இரும்பின் பயன் தெரியாது. ஆப்ஷன் ஏ கூற்று. காரணம் சரி. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? ஆப்ஷன் டி. பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஸோ நம்ம இன்றைக்கான டெஸ்ட்டை பார்த்துட்டோம். இதோட விடைகளும் நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் எழுதியிருக்கிற டெஸ்ட் பேப்பரை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு மறக்காமல் படிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.